ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் சுபஹாஹாரி ப்ளவுஸ் டிசைனஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து பேக்நெக் போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக் போடும்போது எனக்கு ஃப்ரேமில் வந்து இந்த டிசைன் இடிக்குது ஸோ அதனால் ஃப்ரீயாக போட முடியல அதை வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ ஸோ நம்ம வந்து பேக்நெக் ஃப்ரண்ட் நெக் அண்ட் ஸ்லீவ் போர்ஷன்லாம் வந்து பக்கத்தில் வராமல் உங்களுக்கு ஃப்ரேமில் வந்து இடிக்காமல் எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து மார்க் பண்ணியிருப்போம் ஸோ அதோட ஷோல்டர் அளவு ஆம்கோல் அளவு உடம்பு அளவு ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணி தான் இது போட்டிருப்போம் நீங்கள் பேக் நெக்கில் கழுத்தளவு இருக்குல்ல ஸோ அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஆம்கோல் அண்ட் ஷோல்டர் அண்ட் ஃப்ரண்ட்டு ஸோ இந்த ஃப்ரண்ட் நெக்கோட கழுத்தளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் பேக் நெக்கோட சென்ட்ரு பாயிண்ட் பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம பேக் நெக் இருக்குல்ல ஸோ பேக் நெக்கோட லெஃப்ட் சைடு ஆம்கோல் பக்கத்தில் நம்மளோட ரைட் வரணும் ஸோ இந்த சென்ட்ரு தான் உங்களுக்கு பாயிண்ட்டு நம்ம பேக் நெக்கோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து ரைட் சைடு மார்க் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதே வந்து இந்த சென்ட்ரில் இருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து க கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த பேக் நெக்கில் வந்து உங்களுக்கு இடிக்காமல் நீங்கள் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் இடம் இருக்குல்ல கேப்பு அந்த கேப்பில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஃபிட் பண்ணிக்கணும் ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே இடிக்காது ஸோ ஷோல்டர் அகல் அளவுலேருந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட உங்கள் ஃப்ரேமை வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் நெக் போடுறதுக்கு ஸோ அந்த நீங்கள் அந்த மாதிரி வைக்கும் போது கொஞ்சம் அகலமாக நீங்கள் துணி விடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அகலமான துணி தேவைப்படும் ஸோ நீங்கள் எதுவுமே எங்கேயுமே இடிக்காமல் ஃப்ரீயாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லைனிங் கிளாத் வந்து நீங்கள் ஒரு கிளாத் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் சைனிங் நீங்கள் கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கணும் ஸோ லைனிங் கிளாத் எதாவது அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் போடும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அது ரெண்டுமே வந்து ஸ்லீவ் போர்ஷன் இது வந்து எப்படின்னா என்னோட பேக் இருந்து ஸ்லீவ் போர்ஷன் வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்குது ஸோ நம்ம சென்ட்ரு இருக்கல சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்லீவ் மார்க் பண்ணுவோம் அண்ட் தென் ரைட் சைடில் ஒரு ஸ்லீவ் மார்க் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட்டில் ஒரு ஸ்லீவ் போட்டுருவீங்க போட்டதுக்கப்புறம் ரைட் சைடில் போடுறதுக்கு சென்டரில் இவ்வளோதான் கேப் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்ரேமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஆஃப் பாயிண்ட் நீங்கள் வந்து ஸ்லீவை வந்து ஃப்ரீயாக போடணும் அதாவது சென்ட்ரில் இருந்து ஆஃப் சைடு ஸோ நீங்கள் ஃப்ரீயாக போடணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட்லேயும் பக்கமும் வந்து நீங்கள் கொஞ்சம் கிளாத் அட்டாச் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேம் வந்து எங்கேயுமே இடிக்காது நீங்கள் ஃப்ரீயாக போட முடியும் ஸோ அதே மாதிரி ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நம்ம ரைட் சைடு ஒர்க் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரேம் எதுவுமே இடிக்கக்கூடாது அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் ரைட் சைடு அண்ட் பக்கம் வந்து கிளாத் அட்டாச் பண்ணிக்கணும் கிளாத் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஆரி ஒர்க் போடலாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் வச்சு ஸ்டாண்டில் போடும்போது நம்ம இந்த மாதிரி கிளாத் அட்டாச் பண்ணி போட்டால் தான் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வரும் ஸோ இந்த ஸ்லீவ் போர்ஷனுக்கும் அந்த மாதிரி தான் வந்து கிளாத் அட்டாச் பண்ணணும் ஃப்ரண்ட் நெக்கும் சைட் போர்ஷன் அட்டாச் பண்ணணும் ஸோ இந்த ஃப்ரண்ட்டோட கீழே வந்து நமக்கு பட்டி வந்துடும் ஸோ அது கீழே வந்து ஸ்லீவ் வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான சைட் கிளாத் அட்டாச் பண்ணியாச்சு ஸ்லீவ் போர்ஷனுக்கான கீழ் கிளாத் அண்ட் சைட் கிளாத் ஸோ ரெண்டுமே வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டேன் அட்டாச் பண்ணிவிட்டு தான் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் நம்மளோட ஃப்ரேமை வந்து நம்ம பேக் நெக்கு பக்கத்தில் வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் நீங்கள் ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஃப்ரேம் வந்து இடிக்காது ஸோ ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் ஆரி ஒர்க் போட முடியும் ஃப்ரண்ட் நெக்கு ஸோ இப்போ ஸ்லீவ் போர்ஷனும் அதே மாதிரி தான் பாருங்கள் நான் சென்ட்ரு இருந்து லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரேமை வச்சுருக்கேன் ஸோ இந்த வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நமக்கு லெஃப்ட்லேயும் பக்கமும் வந்து கிளாத் வந்து இருக்குது ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்கு இடிக்காமல் நீங்கள் ஃப்ரீயாக போட முடியும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கணும் ஸோ லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க கிளாத் வந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் கிளாத் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா ப்ளவுஸ் போடும்போதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிளாத் வந்து அட்டாச் நார்மலாக நம்ம அட்டாச் பண்ணுற கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம் ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு பக்கத்துலேயும் நான் கிளாத் அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஃப்ரேமில் ஃபிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எனக்கு எதுவுமே இடிக்கலை ஸோ இந்த ரைட் சைடில் இந்த கிளாத் இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரண்ட் நெக் போடுறதுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பேக் நெக் போட்ட மாதிரியே ஃப்ரண்ட் நெகும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எனக்கு எந்த இடத்துலையும் எந்த டேமேஜோ இல்லை இடிக்கிற மாதிரியோ எதுவுமே கிடையாது ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கும் பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து கிளாத் இருக்குது கீழே பக்கம் கிளாத் இருக்குது ஸோ அதனால் வந்து எனக்கு எங்கேயுமே இடிக்கலை நான் ஃபுல் ஃப்ரீயாக இருக்கேன் எனக்கு ஃப்ரேமே ஸோ நமக்கு போடவும் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து நான் ஆரி ஒர்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ரைட் சைடு போட போகிறேன் ஸோ ரைட் சைடு போடுறதுக்கு நீங்கள் ஃப்ரேமை வந்து வச்சு பார்க்கலாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு கிளாத் வந்து இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளமே இருக்காது ஸோ நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள் இந்த சைடில் எனக்கு கிளாத் இருக்கிறதுனால எனக்கு எங்கேயுமே இடிக்காது எனக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ண ஒர்க் வந்து அது தனியாக இருக்கும் ஸோ இந்த சைடில் நான் ஸ்லீவ் போஷன் போடும்போது எனக்கு வந்து எங்கேயுமே இடிக்கிற மாதிரிலாம் இருக்காது ஃப்ரீயாக நம்ம ஒர்க் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் பேக் நெக் எங்கே ஃப்ரண்ட் நெக் எங்கே எங்கே மார்க் பண்ணணுன்றது ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம கிளாத் வந்து இந்த மாதிரி நீளமாக இருக்கில்லை ஸோ நீளமாக இருக்க கிளாத்தில் பாருங்கள் கீழே வந்து நான் பேக் நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல பேக் நெக் மார்க் பண்ணியிருக்கேன் இதோட சென்ட்ரு பாயிண்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஒர்க் பண்ணுறதுக்கு பேக் நெக்கோட சென்ட்ருலருந்து லெஃப்ட் சைடு வந்து நமக்கு ஃப்ரண்ட் நெக் வரும் ஸோ அதே சென்ட்ருலேருந்து ரைட் சைடு வந்து நமக்கு லெஃப்ட் சைடோட நெக் வரும் ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட கீழ் பக்கம் மார்க் பண்ணுறோம் ஸோ ஃப்ரண்ட் நெக்லேருந்து கீழே வந்து உங்களுக்கு பட்டி வந்துடும் ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்லீவ் வரும் ஸோ இதே மாதிரி சென்ட்ரல் லைன்லேருந்து ரைட் சைடில் ஒரு ஸ்லீவ் வரும் ஸோ நம்ம பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ஸ்லீவ் போர்ஷன் எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் க்ளியராக சொல்லிவிட்டேன் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் க்ளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்